வணக்கம் நண்பா நான் உங்கள் நிர்மல் இனிக்கு நம்ம டைய தமிழ் சேனலில் என்ன மூவிஸ பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு த்ரில்லர் அண்ட் மிஸ்ட்ரி மூவியா ரிலீஸான டெல் நோவின்ற ஃப்ரெஞ்ச் மூவியை தான் பார்க்க போகிறோம் வாங்க மூவியோட ஒன் டே நேரம் பார்த்துடலாம் தங்களோட லைஃபை சந்தோஷமா வாழ்ந்துட்டு வர ஒரு கப்புள்ஸ் இவங்களுக்கு சொந்தமான காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஏரியில குளிக்க போறாங்க அப்போ யாருன்னே தெரியாத ஒரு கும்பல் அந்த லேடிய அட்டாக் பண்ணி கொடூரமா கொலை பண்ணிட்டு போயிடுறாங்க இதுக்கப்புறம் எட்டு வருஷம் ஆயிடுது அந்த லேடியோட ஹஸ்பண்ட் அந்த லேடிய யாரு தான் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாரா இல்லையா அன்னைக்கு நைட்டு உண்மையாவே என்னதான் ஆச்சு அப்படிங்கறதுதான் மொத்த கதையை இந்த மூவியோட ஸ்டார்டிங்லயே அடல் சீன் இருக்கு சோ அதனால இந்த மூவியை உங்க பேமிலியோட பாக்க வேணாம் பட் இந்த வீடியோல நான் சென்சார் போட்டிருக்கேன் அப்படி இருந்தோ உங்க ஃபேமிலியோட பார்க்க வேணான்னு சொல்லுவேன் சரி வாங்க படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பார்த்துலாம் படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோ அவரோட ஒய்ஃப் கூட சேர்ந்து ஒரு டின்னர் பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு நைட் டைம்ல அப்போ இவரை சுத்தி அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து அன்னைக்கு நைட்டு டின்னரை முடிக்கிறாங்க மறுநாள் ஹீரோவும் அவரோட ஒய்ஃபும் சேர்ந்து ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற அவங்க எப்பவுமே போற ஒரு ஏரிக்கு கிளம்பி போறாங்க

சொல்றாரு எங்கள் ஃபேமிலிக்கு சொந்தமான அந்த ஃபார்ம் ஹவுஸை அவள் விற்கவே மாட்றா நான் எவ்வளோ சொல்லிட்டேன் அந்த ஃபார்ம் ஹவுஸ்ஸை அவள் விற்க சொல்லி அதுவும் இல்லாமல் அந்த குதிரைங்கெல்லாம் வச்சு அவள் பார்த்துட்டு இருக்கா தேவையே இல்லாமல் எதுக்கு அதை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சண்டை போடுறாரு இதை கேட்ட ஹீரோவோட ஒய்ஃப் உங்கள் அப்பா இருந்தால் அந்த ஃபார்ம் ஹவுஸை விற்றுருப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு நீ எப்போவுமே என்னோட தங்கச்சிக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவேன் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்ட அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த ரெடி கோபப்பட்டு அங்கேருந்து கிளம்பி கார் கிட்ட போக பார்க்கறாங்க அப்போ இவங்க போகும்போது திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது என்னன்னா அந்த லேடியை யாரோ அட்டாக் பண்ற மாதிரி அந்த சவுண்டை கேட்டு ஹீரோ தண்ணியில குதிச்சு போய் அவங்கள காப்பாத்த நினைக்கிறார் அப்போ ஹீரோவை யாரோ ஒருத்தர் பேட்டை யூஸ் பண்ணி அவர் தலையிலே அட்டாக் பண்ணிடுறாங்க ஹீரோ தண்ணியில விழுந்துடுறாரு இதுக்கப்புறம் மூணு நாள் கழிச்சு காட்டுறாங்க ஹீரோவோட ஒய்ஃபு இறந்து போயிட்டாங்க அப்படின்னும் ஹீரோவும் அவங்க ஃபேமிலியும் எல்லாருமே சேர்ந்து அந்த லேடிய அடக்கம் பண்றாங்க இப்படியே எட்டு வருஷம் கடந்து போயிடுது ஹீரோ ஒரு சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க தன்னோட பேஷண்ட் கிட்ட பேசிட்டே இருக்காரு அப்போ வெளியே ஏதோ சவுண்ட் வரதை கேட்கறாங்க அப்போ ஒரு கேங்ஸ்டர் தன்னோட பையனை கையில வச்சுட்டு அங்க இருக்கிற டாக்டர் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான் என்னன்னா நம்ம ஹீரோ தான் அந்த பையனை பார்க்கணும் அப்படின்னு அவர் தான் அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இருக்கான் இதை பார்த்த ஹீரோ அங்க வந்து அந்த கேங்ஸ்டரை சமாதானப்படுத்தி அந்த சின்ன பையனை ட்ரீட்மெண்ட்டுக்காக கூப்பிட்டு போறாரு அந்த கேங்ஸ்டர் வெளியே வெயிட் பண்றாரு ஹீரோவும் உள்ள போயிடுறாரு இதுக்கப்புறம் ஹீரோவ ஒரு லேடி வந்து மீட் பண்றாங்க அவங்க அவரோட ஃபேமிலி மெம்பர்னு தெரியவது அந்த லேடி ஹீரோவை ஈவினிங் வெளியே கூப்பிடுறாங்க ஆனா ஹீரோ வெளியே டே எனக்கும் சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட அந்த லேடி சொல்றாங்க எட்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் நீ மறக்காம இருக்க ஒழுங்கா அதை விட்டு வெளியில வா உன்னோட லைஃப சந்தோஷமா வாழ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட ஹீரோ இல்ல நான் அவளை விட்டுலாம் வெளியில வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு அந்த இடத்த விட்டு வெளில வரும்போது கேங்ஸ்டரை மீட் பண்றாரு அவன் ஹீரோக்கு ரொம்ப தேங்க்ஸ்

அப்புறமா இந்த அட்ரஸ்க்கு அவனு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க ஹீரோ கிளம்பி அந்த இடத்துக்கு போறாரு அப்போ அந்த இடத்துல இவரோட பெரியமா வீட பாக்குறாரு அங்க தன்னோட தங்கச்சியும் மீட் பண்றாரு அதாவது பெரியமா பொண்ணை மீட் பண்றாரு அவங்க ஒரு குதிரை மேல சவாரி பண்ணிட்டு இருக்காங்க நீங்க எங்க இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க அப்போ அந்த இடத்துல ஒரு போலீஸ்காரன் வந்துடுறான் அந்த போலீஸ்கார அந்த லேடி கிட்டயும் இவரு கிட்டயும் ஒரு விஷயத்த ஷேர் பண்றான் என்னன்னா உங்களுக்கு சொந்தமான ஏரி பக்கத்துல இருந்து ரெண்டு டெட் பாடியை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் கவர்மெண்ட் அப்ரூவ்டு வேணும் அந்த இடத்த நாங்க இதுக்கு அந்த லேடியும் சைன் போட்டு குடுத்துறாங்க அந்த போலீஸ்கார ஹீரோவை பார்த்து சொல்றான் உங்க மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு தான் உங்க ஒய்ஃப கொலை பண்ணிட்டு இந்த ரெண்டு ஆளுங்களே கொலை பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுதுன்னு சொல்லி சொல்றான் அந்த பாடியில இருந்து உங்க பிளட் சாம்பிள் ஏதாவது நாங்க கிடைச்சு எடுத்தோம் உங்களை கன்ஃபார்மா நாங்க அரெஸ்ட் பண்ணிடுவோம்

நாளைக்கு இதே டைமுக்கு நான் உன்ன மீட் பண்றேன் யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க இதை யாருக்கிட்டையும் சொல்லாத ஏன்னா நம்மள யாரோ வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயில போட்டிருக்கு இதை பார்த்த ஹீரோ அப்படியே பயந்து போயிடுறாரு தன்னோட ஒய்ஃப் தான் இறந்துட்டாங்களே இதை யார் அமைச்சிருப்பா ஆனா இது என்னோட ஒய்ஃப் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிறாரு இதை என்னன்னு தெரிஞ்சுக்க தன்னோட ஒய்ஃபோட அவங்க அப்பாவை போய் மீட் பண்றாரு அவர்கிட்ட கேக்குறாரு என்னோட ஒய்ஃப் எப்படி இறந்து போயிட்டு இருந்தா ஏன்னா நீங்க தான் அவளோட பாடியை பக்கத்துல இருந்து ஐடென்டிஃபை பண்ணீங்க நான் மூணு டேஸா கோமால இருந்த ஹாஸ்பிட்டல்ல அப்போ நீங்க தான் எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்து அவரோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எல்லாம் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அவரும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஹீரோ உங்களோட பொண்ணோட முகத்தை நீங்க ஃபுல்லா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு அவர் சொல்றாரு ஆமா நான் பார்த்தேன் அவ என்னோட பொண்ணு தான் அவரோட முகத்துல ஏகப்பட்ட வெட்டுக்காயம் இருந்தது அதுவும் இல்லாம அவரோட பிரேஸ்லெட்டும் அவரோட ரிங்கும் கையில இருந்தது அவ என்னோட பொண்ணு எனக்கு நல்லாவே தெரியும் நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஹீரோ அங்க இருந்து கோபமா கிளம்பிடுறாரு இதுக்கப்புறம் ஹீரோவை ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு லேடி மீட் பண்ணாங்களே அந்த லேடிய போய் மீட் பண்றாரு அந்த லேடி கிட்ட இந்த மெயில பத்தி சொல்றாரு அவங்க இந்த மெயில பார்த்துட்டு இது எங்க இருந்து வந்தது சொல்லி கண்டுபிடின்னு சொல்லி கேக்குறாங்க இன்னொரு சைடுல ஹீரோவோட பெரியமா பொண்ண காட்டுறாங்க அதாவது ஹார்ஸ் ரைடிங் பண்ணிருந்தாங்களே அவங்கள காட்டுறாங்க அவங்களோட தம்பி இறந்து போயிட்டதுனால ஒரு ஹார்ஸ் ரைடிங் ஈவெண்டா நடத்திட்டு இருக்காரு அதுல இந்த லேடி கலந்துக்கிட்டு ரெண்டாவது பிரைஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க இதை முடிச்சுட்டு ஹீரோ அந்த வீடியோவை பார்த்துட்டே இருக்காரு இன்னொரு சைட்ல ஹீரோட கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணி அந்த மெயில செக் பண்ணிட்டு இருக்காங்க வேற ஒரு கும்பல் இதை முடிச்சுட்டு ஹீரோ மருநாத்தனோட ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாரு அங்க ஹீரோவா ஒரு போலீஸ் டீம் வந்து மீட் பண்றாங்க உங்களை சொல்லிட்டு அவரை கார்ல ஏத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிறாங்க அங்க ஒரு டிடெக்டிவ் வந்து ஹீரோவை விசாரிக்கிறார் என்னன்னா உங்களோட ஒய்ஃப் நேமு மார்கெட் பட் அவங்க இறக்கத்துக்கு முன்னாடி அர்னால் ரிப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது உங்க நேமோ உங்களோட ஒய்ஃபோட நிக் நேமோ வச்சு ஒரு

எவ்வளோ கேரக்டர்ஸை இந்த மூவியில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்டோரியை ஃபுல்லாக பாருங்கள் ஃபைனலாக இந்த ஸ்டோரியை நான் சின்னதாக சொல்கிறேன் அப்போது உங்களுக்கு எல்லாமே புரிய வரும் ஹீரோ தங்கச்சிக்கிட்டே கேட்குறாரு அவளுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு ஏன்னா நீதுனா அவ கூட அன்னைக்கு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அவரோட தங்கச்சி சொல்கிறாங்க உண்மையாகவே அன்னைக்கு அவ கூட நான் இல்லை ஒரு நாள் அடிப்பட்டு உன்னோட ஒய்ஃப் இங்கே வந்தா அவகிட்ட நான் கேட்டேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொன்னா நான் காரில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னும் நீ கேட்டா நானும் உன் கூட இருந்தேன் அதாவது அவங்க ஒய்ஃபோ தங்கச்சி கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பொய் சொல்ல சொல்லியிருக்காங்க ஃபைனலாக ஹீரோ கேட்கிறாரு சரி அவ அடிபட்டு இங்கே வந்த போது நீ அவளை போட்டோ எடுத்து கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த லேடி நான் எந்த ஃபோட்டோவும் எடுத்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதை கேட்ட ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு அப்போ ஹீரோவை ஒரு டீம் ஃபாலோ பண்ற மாதிரி காட்டுறாங்க ஹீரோ அவரோட வீட்டுக்கு போய் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா ட்ரை பண்றாரு ஏதாவது குளு கிடைக்குமா அப்படின்னு அப்போ ஹீரோ தன்னோட ஒய்ஃபோட ஒரு டைரியை கண்டுபிடிக்கிறாரு அந்த டைரியில ஒரு அட்வொகேட்டோட நம்பர் மாதிரி காட்டுறாங்க அதுக்கு கால் பண்ணி பேசி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்றாரு அந்த அட்வொகேட்டை மீட் பண்ண இந்த சைடில் அந்த போலீஸ் டீம் ஹீரோட ஒய்ஃப் இருக்காங்களே அவங்களோட அம்மா அப்பாவை போய் மீட் பண்ணுறாங்க அவங்க கிட்ட தன்னோட பொண்ணு அடிபட்டு இருந்த மாதிரி இருந்ததில் ஒரு ஃபோட்டோவை அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க காட்டி ஒரு ஒரு கொஷ்னாக கேட்குறாங்க ஃபஸ்ட்டு உங்கள் பொண்ணோட ஹஸ்பண்ட் தான் உங்கள் பொண்ணை கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னும் ரெண்டாவது உங்கள் பொண்ணோட இன்சூரன்ஸ் பணம் வரும் தான் இதை பண்ணியிருக்காரு மூணாவது உங்கள் பொண்ணை கடத்தி கொலை பண்ண அன்னிக்கு நைட்டு அந்த ஏரி பக்கத்தில் ரெண்டு டெட் பாடியை யார் குயில போட்டு இருக்காங்க நாலாவது அந்த ரெண்டு டெட் பாடியிலேருந்து ஒரு கீ கிடச்சிது அந்த கீ யாருதுன்னா உங்கள் பொண்ணோட பேங்க் சேஃப் கீ தான் அது அது உள்ள இருந்து தான் இந்த போட்டோ எடுத்தோம் அஞ்சாவது இந்த போட்டோ பத்தியும் அந்த லாக்கர் பத்தியும் உங்க பொண்ணோட ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டா அவரு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி சொல்றாரு ஆறாவது உங்க பொண்ண அந்த ஏரியில கொலை பண்ணிட்டதுக்கு அப்புறம் இவர யாரோ தலையில அட்டாக் பண்றதுனால இவரு கோமாக்கு போயிட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அவரு கோமால இருக்கும்போது எப்படி கரை ஒதுங்கி நீச்சல் அடிச்சு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்க பொண்ண அவரோட ஹஸ்பண்ட் தான் கொலை பண்ணிருக்காரு அதாவது ஹீரோ தான் கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த டிடெக்டிவ் சொல்றாரு இதை கேட்ட ஹீரோட ஒய்ஃப் இருக்காங்களா அவங்களோட அப்பா சைலண்டா இருந்துரு இந்த சைட்ல ஹீரோவா ஒரு டீம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களா அவங்க ஹீரோவோட தங்கச்சியை போட்டு அடிக்கிறாங்க எதுக்காகனா ஹீரோவோட ஒய்ஃபு எங்க இருக்காங்கன்னு சொல்லி அந்த லேடி கிட்ட கேக்குறாங்க அவங்க எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னதுனால அந்த லேடிய கொடூரமா அட்டாக் பண்ணி அவங்கள கொலையும் பண்ணிடுறாங்க இந்த சைட்ல ஹீரோ அவரோட மெயிலுக்கு போன வாட்டி ஒரு ஐடி பாஸ்வேர்டு வந்ததுல அந்த ஐடி பாஸ்வேர்டை வச்சு ஒரு நியூ மெயில ஓபன் பண்ண பாக்குறாரு ஆனா அது ஓபன் ஆக மாட்டேது அப்போ லேப்டாப்பை இவரு கூட இருக்கிற லேடி பார்த்து சொல்றாங்க உன்னோட லேப்டாப்ப யாரோ வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது ஃபைனலா ஹீரோ ரோட் சைட்ல வந்து உக்காஞ்சிறாரு அப்போ யோசிக்கிறாரு அந்த மெயிலில் வந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு உண்மையாவே யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிடையாது அது ஒரு ஹிண்ட் அப்படின்னும் உண்மையான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வேற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோட் சைட்ல இருக்கிற இன்டர்நெட் ப்ரௌசிங்க்கு போறாரு அங்க போயிட்டு உள்ள சர்ச் பண்றாரு ஃபைனலா அந்த மெயிலும் வந்துடுது அதுல என்ன போட்டிருக்குன்னா ஒரு பார்க் நேம் போட்டு நாளைக்கு அஞ்சு மணிக்கு இந்த இடத்துக்கு வாங்க பத்திரமா வாங்க நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அப்பவே ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு கன்ஃபார்மா இது தன்னோட ஒய்ஃப் தான் அப்படின்னு மறுநாள் மார்னிங் இவரோட ஒய்ஃப போஸ்ட்மார்டம் பண்ண இடத்துக்கு போயிட்டு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ட செக் பண்ண ட்ரை பண்றாரு ஆனா அவருக்கு அங்க இருக்கிற டாக்டர் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை தர மறுத்துறாரு இந்த சைடுல ஹீரோட தங்கச்சியை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கண்டிப்பா கண்டுபிடிச்சாங்க அங்க வந்து விசாரிக்கும் போது தான் தெரிய வந்து ரீசெண்டா அந்த லேடிய ஹீரோ தான் வந்து மீட் பண்ணாரு அப்படின்னு இதை கேட்ட போலீஸ் ஹீரோ தான் கொலை பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட வீட்டுக்கு தேடி வராங்க அந்த இடத்துல அந்த லேடிய கொலை பண்ணாங்கள அந்த கன்னை ஹீரோவோட வீட்டுல கண்டுபிடிக்கிறாங்க அப்போ கன்ஃபார்ம் ஆயிடு ஹீரோ தான் இந்த லேடிய கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோ தேடி அவரோட ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அங்க இருந்து ஜன்னல் வழியா எகிரிச்சு எஸ்கேப் ஆகுறாரு அப்போ போலீஸ் இவரை விடாம துரத்திட்டே வராங்க ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாரு அந்த இடத்துல இருந்து ஒருத்தருக்கு கால் பண்றாரு யாருன்னா இவர்கிட்ட ஒரு வாட்டி ஒரு கேங்ஸ்டர் நம்பர் கொடுத்தான்ல அவனுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேக்குறாரு அவன் ஒரு இடத்துக்கு வர சொல்றான் அந்த இடத்துக்கு ஹீரோ கிளம்பி போறாரு அந்த இடத்துக்கு கேங்ஸ்டர் வந்து ஹீரோவ ஒரு கார்ல ஏத்திக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு போறாங்க எந்த இடத்துக்குனா ஹீரோட ஒய்ஃப் டைரியிலேருந்து ஒரு அட்வகேட் நம்பர் எடுத்தார்ல அந்த அட்வொகேட்டை ஹீரோ போய் மீட் பண்ணுறாரு எதுக்காக என்னோட ஒய்ஃப் உன்னோட நம்பரை அவள் டைரியில் எழுதி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த அட்வகேட் சொல்கிறாரு உன்னோட ஒய்ஃப் என்னோட கிளைண்ட்டு கிடையாது ஆனால் உங்கள் ஃபேமிலியில் ஃபிலிப்னு ஒருத்தன் இருக்கான்ல அதாவது இவரோட பெரியமா பையன் அவனை ஒருத்தன் கொலை பண்ணிட்டு இருக்கான் அவன் பேரு கர்னல்ஸ் அப்படின்னோ அவனை பெயில் தான் உன்னோட ஒய்ஃபு என்கிட்ட வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை கேட்ட ஹீரோ அங்க இருந்து கிளம்பி அந்த கர்னன்ஸ் போய் மீட் பண்றாரு எதுக்காக என்னோட எடுத்தா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு அவன் சொல்றான் உண்மையாவே நான் பிலிப் கொலை பண்ணவே இல்ல ஆனா எதுக்காக உன்னோட ஒய்ஃப் என்ன வந்து காப்பாத்தன எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் இதை முடிச்சுட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு அப்போ ஹீரோவை ஒரு டீம் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்களே அவங்க ஹீரோ பின்னாடியே போறாங்க ஃபைனலா ஹீரோக்கு ஒரு மெயில் வந்ததுல ஒரு பார்க்குக்கு அஞ்சு மணிக்கு வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்குக்கு ஹீரோ கிளம்பி போறாரு அங்க ஒரு சேர்ல வெயிட் பண்றாரு தன்னோட ஒய்ஃப் வருவா அப்படின்னு ஃபைனலா ஹீரோவோட ஒய்ஃபும் அங்க வந்து தூர்மா நின்னு ஹீரோவை பாக்குறாங்க அப்போ ஹீரோவை சுத்தி நிறைய டீம் அவரை வாட்ச் பண்ணிட்டு இருக்கத கண்டுபிடிச்சாங்க அப்போ அந்த லேடி நினைக்கிறாங்க இப்போ நம்ம அவர்கிட்ட போய் பேசினா அவரோட உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அப்போ ஹீரோ தன்னோட ஒய்ஃப் மாதிரியே இருக்கிற இன்னொரு லேடியை பார்த்து அந்த பார்க்க விட்டு வெளில வர நினைக்கிறாரு அப்போ ஹீரோவை ஃபாலோ பண்ணியிருந்த கேங்கு அவரை பிடிச்சி ஒரு கார்ல ஏத்திடுறாங்க ஏத்திட்டு அவரை போட்டு செம்மையா அடிக்கிறாங்க உன்னோட ஒய்ஃப் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க அப்போ திடீர்னு ஹீரோ கூட ஒரு கேங்ஸ்டர் இருந்தால அவன் அந்த கார் உள்ள ஏறி எல்லாரையும் சுட்டுட்டு அவரை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் இதனால ஹீரோவை அவங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க ஹீரோவும் அந்த கேங்ஸ்டரும் ஒரு கார்ல ஏறி அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க இதுக்கப்புறம் ஹீரோவை ஃபாலோ பண்ற அந்த டீமோட ஹெட் யாருன்னு காட்டுறாங்க அது யாருன்னா தான் ஹீரோவோட பெரியப்பான்னு தெரிய வருது அதாவது அந்த பிலிப்னு ஒருத்தன் இறந்து போயிட்டான்ல அவனோட அப்பா தான் இவர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது இவர் தான் ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ண அந்த டீமை அனுப்பிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க இன்னொரு சைடில் ஹீரோட ஒய்ஃபு இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அப்போ அங்கே இருக்கிற ஒரு டிவியில் ஹீரோவோட சிஸ்டர் இறந்து போயிட்டாங்களே அந்த நியூஸை போட்டிருக்காங்க அதை பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க இதுக்கப்புறம் ஹீரோக்கு யாருமே இல்லை ஸோ அதனால ஹீரோ கூட நாம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகாம திரும்பி வந்துடுறாங்க இது முடிஞ்சு ஹீரோவோட ஃபேமிலி மெம்பர் அதாவது ஹீரோ கூட உக்காந்து மெயில் செக் பண்ணிட்டு இருந்தாங்களா ஒரு லேடி அந்த லேடியை டிடெக்டிவ் கும்பல வந்து விசாரிக்கிறாங்க அப்போ ஹீரோட ஒய்ஃபோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை அந்த லேடி கிட்ட காட்டுறாங்க இத அந்த லேடி பார்த்துட்டு சைலண்டா அங்கிருந்து கிளம்பி தன்னோட வீட்டுக்கு வராங்க இதை முடிச்சுட்டு அந்த லேடி வீட்டுக்கு வந்து ஹீரோவோட பெரியப்பா பொண்ணு இருக்காங்களே அவங்க கிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்றாங்க இவங்க யாருன்னா அந்த குதிரை மேல ரைட் பண்ணும் ஹீரோ வந்து மீட் பண்ணார்ல அப்புறம் பிலிப் அப்படின்னு அக்கா தான் இவங்க ஓவராலாக சொன்னா ஹீரோவை ஃபாலோ பண்ற ஒரு கேங் இருக்குல்ல அவரோட ஹெட் அதாவது இவரோட பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க இந்த லேடிக்கு ஒரு தம்பி இருக்கான் அவனோட பேரு ஃபிலிப் அவன் ஹீரோவோட ஒய்ஃபை அட்டாக் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி தெரியவது தான் ஹீரோவோட ஒய்ஃபுக்கு அந்த உடம்புல அவ்வளோ அடிபட்டு இருக்கு அதை அந்த லேடி போட்டோ எடுத்து வச்சிருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வருது இத மறுநாள் ஹீரோவை கூப்பிட்டு நம்ம இவ்வளோ நாள் இதை மறைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க அந்த இடத்துக்கு டிடெக்டிவ்வும் வந்துடுறாங்க ஹீரோட வொஃப் போஸ்ட் மார்ட்டம் ரிப்போர்ட்டை ஹீரோ கிட்ட காட்டுறாங்க அத அவர் பார்த்துட்டு இது என்னோட வொய்ஃபோட போஸ்ட் மார்ட்டம் ரிப்போர்ட்டே கிடையாது ஏன்னா இதுல ஏகப்பட்ட விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த ஃபேக் ரிப்போர்ட்ட உங்க ஒய்ஃபோட அப்பா தான் ரெடி பண்ணியிருக்காரு அவர் தான் எதையோ நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அந்த டிடெக்டிவ் சொல்றாரு இதை கேட்ட ஹீரோ அந்த ரிப்போர்ட்டை தூக்கி போட்டு தன்னோட ஒய்ஃபோட அப்பாவை போய் மீட் பண்ண போறாரு அந்த வீட்டுல ஹீரோ போக அந்த ஆளு ஒரு கன்னை யூஸ் பண்ணி இவரை செக் பண்றாரு அப்போ இவரோட உடம்புல ஏதாவது கன் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றாரு எதுவுமே இல்லன்னு சொன்ன உடனே அவரை சேர்ல உட்கார சொல்றாரு ஹீரோ அவர்கிட்ட எழுந்து போய் உங்க பொண்ண நான் எவ்வளவு நாள் மிஸ் பண்ணனு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு அந்த ஓல்டு மேன் சொல்றாரு நீ ஃபர்ஸ்ட் உட்காரு நம்ம இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு அப்போ ஹீரோ எதுக்காக நீங்க இதெல்லாம் பண்ணீங்க அந்த ஃபேக் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவரு நடந்த எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா சொல்றாரு உன்னோட ஒய்ஃபு காணாம போறதுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நீங்க வச்சிருந்த ட்ரஸ்ட்ல இருந்து ஒரு சின்ன பொண்ணு உன்னோட ஒய்ஃப வந்து பார்க்க வந்தா அந்த பொண்ணு மனசு உடைஞ்சு போய் இருந்தா அத உன்னோட ஒய்ஃப் என்னன்னு சொல்லி கேட்க அப்பதான் தெரிய வந்தது அந்த சின்ன பொண்ண உங்க பெரியப்பா பையன் பிலிப் இருக்கான்ல அவன் ரேப் பண்ணி ரொம்ப நாளா டார்ச்சர் பண்ணி இருந்திருக்கான்னு சொல்லி தெரிய வந்தது அப்போ நீ மீட்டிங் விஷயமா ஒரு வேற ஒரு ஊருக்கு போயிருந்த அப்போ உன்னோட ஒய்ஃப அந்த பிலிப்ப கூப்பிட்டு வார்னிங் கொடுத்தா அதுக்கு முன்னாடி என்கிட்டயும் சொன்னா நீங்க அந்த பிலிப்ன்றவன அரெஸ்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு நான் அதுல இஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இருந்தாலும் உன்னோட ஒய்ஃப் அவன் இந்த தப்பெல்லாம் செஞ்சான்னு சொல்லி நான் ஒத்துக்க வைக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கிட்ட சொன்னா ஆனா அவன் உன்னோட ஒய்ஃப அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இத நான் வேடிக்கை பார்த்து நிக்காம உன்னோட அப்பாவோட கன்னை யூஸ் பண்ணி அவனை சுட்டு கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இவங்க பேசுறத டிடெக்டிவ் டீம் ஒரு ஸ்பீக்கர் வழியா வேற ஒரு இடத்துல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்போ சிக்னல் கொஞ்ச நேரம் கட் ஆகுது இதை பார்த்த டிடெக்டிவ் கூட இருக்கிறவங்க வாங்க நம்ம போய் அவரை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டு டிடெக்ட் டிடெக்டிவ் வேணா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு திரும்பவும் சிக்னல் வர ஆரம்பிக்குது அவர் பேசுறாரு இந்த கேஸ நான் ஒரு சின்ன கிரிமினல் மேல போட்டேன் அவன் பேர் கான்சல் அதாவது ஹீரோட ஒய்ஃப் ஒத்தனை பெயில ரிலீஸ் பண்ணாங்கல்ல அவன் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது அவன் ஜெயில் வாழ்க்கை முடிச்சுட்டு வெளில வந்தானா நான் மாட்டிப்பேன் பிலிப்போட அவங்க அப்பா கிட்ட அதாவது ஹீரோவோட பெரியப்பா கிட்ட ஏன்னா அவன் கொலை பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்லிடுவான் அவர்கிட்ட அதனால உன்னோட ஒய்ஃப் பிலிப் அடிச்ச உடம்புல ஏற்பட்ட காயத்தை ஒரு போட்டோ எடுத்து வச்சிருந்தா எதுக்காகனா பிலிப்போட அப்பா கிட்ட காட்டி உங்க பையன் தான் தப்பு பண்ணியிருக்கான் என் கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்ல நினைச்சா ஆனா அவங்க அப்பா பத்தி எனக்கு நல்லா தெரியும் என்ன பண்ணுவாருன்னு அதனால அவங்க அப்பாக்கே நான் கால் பண்ணேன் அவரு எடுக்கல ரெண்டு ஆளை அனுப்பி உன்னோட ஒய்ஃப் கிட்ட இருந்து அந்த போட்டோஸோட எவிடன்ஸையும் அவளையும் கொலை பண்ணி அனுப்பி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிய வந்தது ஆனா நான் அந்த பொண்ணை கொலை பண்ண வந்த ஒத்தனை காசை கூத்து கரெக்ட் பண்ணிட்டேன் அவனும் என் பொண்ணை கடத்தி கார்ல ஏத்தும் கூட வந்தவன் இவனை சுட்டு கொண்டுட்டான் இது முடிச்சுட்டு நானும் அவனையும் சுட்டு கொண்டுட்டேன் அந்த ரெண்டு பேர் பாடியும் ஒரு குழியில போட்டு மூடிட்டேன் என்னோட பொண்ண வேற ஒரு ஊருக்கு அனுப்பிட்டேன் இதனால பிலிப்போட அவங்க அப்பா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை எங்கயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சு விட்டுருவாருன்னு நினைச்சேன் ஆனா அவன் திரும்பவும் என் பொண்ண தேட ஆரம்பிச்சிட்டான் அதனால நான் ஒரு பாடியை சுடுகாட்டுல இருந்து தோண்டி எடுத்து ஒரு காட்டுக்குள்ள போட்டு அந்த பொண்ணோட முகத்தை வெட்டி விட்டேன் அடையாளம் தெரியாத மாதிரி அதுவும் இல்லாம என்னோட பொண்ணு கிட்ட இருந்த வெட்டிங் ரிங்கையும் பிரேஸ்லெட்டையும் அந்த பொண்ணோட பாடியில போட்டு விட்டேன் மறுநாள் என்னோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த பாடியை என்கிட்ட காட்டினாங்க இது உங்க பொண்ணா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க நானும் ஆமா என்னோட பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போலீஸ் டீம் கிட்ட சொன்ன அவங்களும் நம்பிட்டாங்க இதெல்லாம் நடக்கும் போது நீ அப்போ ஹாஸ்பிட்டல்ல கோமால இருந்த உன்னை நான் தான் அந்த லேக்ல இருந்து காப்பாத்தி கரை ஒதுக்கி ஓரமா வச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஹீரோ கேக்குறாரு எதுக்காக என் ஒய்ஃபு என்கிட்ட அவன் அடிச்சதை சொல்லவே இல்லை அப்படின்னு

ரெண்டு பாடியை கண்டுபிடிச்சு எடுத்துட்டாங்க அந்த ரெண்டு பேரையும் நீதான் கொலை பண்ணன்னு சொல்லி டிவியில சொன்னதை அவ பார்த்துட்டு இருக்கா அவ என்ன கூப்பிட்டு கேட்டா நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ கிட்ட பொய் சொல்லிட்டேன் நீ இறந்து போயிட்ட அப்படின்னு சொல்லி அவகிட்ட சொன்னா அவ இந்த ஊரை விட்டு போயிடுவான்னு நினைச்சேன் ஆனா அவ எங்கேயும் போகாம இன்னும் இந்த ஊர்லயே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றேன் இதை கேட்ட ஹீரோ கோவப்பட்டு அவரை அடிக்க போறாரு அவரை அடிக்க முடியாம ஒரு கண்ணாடியை உடைச்சிடுறாரு ஹீரோவோட ஒய்ஃபோட அவங்க அப்பா திரும்பவும் பேசுறாரு இது இன்னும் முடியாது உங்க அப்பா வேட்டையாட போகும்போது எதேர்ச்சியா இறந்து போகல உன்னோட அப்பாவை அந்த பிலிப்புன்றவனோட அப்பா தான் கொலை பண்ணாரு அதாவது இவரோட பெரியப்பா தான் இவங்க அப்பாவ கொலை பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு ஏன்னா ஒரு நாள் உங்க அப்பா ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கும் போது அந்த பிலிப்புன்றவன் இந்த சின்ன பொண்ண ரே பண்றத உங்க அப்பா பாத்துட்டு இருக்காரு அத கிட்ட தட்டி கேட்க உங்க அப்பாவை அந்த பிலிப்புன்றவன் போட்டு அடிச்சிட்டு இருக்கான் இத அவர் என்கிட்ட வந்து சொன்னாரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அவனை உள்ள தள்ளுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தாரு அண்ணன்

உள்ள கன் சவுண்ட் கேட்குது ஹீரோவோட ஒய்ஃபோட அவங்க அப்பா தன்னை தானே சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி தெரிய வருது அங்க நிக்கிற டிடெக்டிவ் கிட்ட அந்த ஃபைல கொடுக்குறாரு ஹீரோ தன்னோட உடம்புல இருக்கிற அந்த மைக்கையும் எடுத்து வெளில போட்டு தன்னோட ஒய்ஃப தேட கிளம்புறாரு இன்னொரு சைடுல இந்த போலீஸ் டீம் அந்த பிலிப்பின்றனோட அப்பாவை லஞ்சம் வாங்கின டீட்டெயில் எல்லாம் வச்சு அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ஹீரோ காரை எடுத்துட்டு பாதி வயில போகும்போது தான் தெரிய வருது இவரு மைக் மாட்டிட்டு உள்ள போனார்ல அத ஹீரோவோட அவங்க அப்பா கண்டுபிடிச்சாரு அப்படின்னும் அதனால டி டிவியை ஆன் பண்ணி ஃப்ரீ கோயின்ஸை பிளாக் பண்ணியிருக்காரு என்னன்னா ஹீரோட ஒய்ஃபை ஃபிலிப்பு அட்டாக் பண்ணிட்டு வெளியே போக ட்ரை பண்ணியிருக்கான் அப்போ ஹீரோட ஒய்ஃப் அவனை ஒரு கன்னை யூஸ் பண்ணி அங்க கொலை பண்ணிட்டு இருக்காங்க இதை ஹீரோவோட ஒய்ஃப் அவரோட அப்பா கிட்ட கால் பண்ணி சொல்ல அவரு அங்க வந்து இந்த பிளான் எல்லாம் போட்டு அந்த தா தாமல போட்டு ஃபைனலா இறந்து போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிய வருது ஹீரோ கார்ல இவர் வைஃப் கூட எப்பவும் ஸ்பெண்ட் பண்ற அந்த லேக்குக்கு கிளம்பி போறாரு அங்க இவரோட பேரும் அவங்க பேரும் ஒரு மரத்துல எழுதி வச்சுட்டு எப்பவும் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு கோடு போட்டு வைப்பாங்க அந்த மரத்து கிட்ட போய் நிக்கிறாரு அப்பதான் தெரிய வருது ஒரு ஒரு வருஷமும் ஒரு மார்க்கை போட்டு போயிருக்காங்க எட்டு மார்க்கை போட்டு போயிருக்காங்க இத இவ்வளவு நாள் ஹீரோ இங்க வந்து பார்க்காம இருந்திருக்காரு இதை முன்னாடியே பார்த்திருந்தாருன்னா அவர் ஈஸியா தன்னோட உயிரோட இருக்கான்னு சொல்லி எப்பயோ கண்டுபிடிச்சிருப்பாரு இதை பார்த்த ஹீரோ கதறி அழுகுறாரு அப்போ பின்னாடி அந்த லேடி வந்து நிக்கிறத பாக்குறாரு அப்போ தன்னோட புரிஞ்சுக்கிறாரு அப்படியே கீழே இவரோட பின்னாடி வந்து இவரை கட்டி பிடிச்சி ரெண்டு பேரும் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க இந்த படத்தோட அப்படியே கேட்டுங்க ஹீரோட ஃபேமிலியில இருக்கிற பெரியப்பா பையன் அவன் ஒரு சின்ன பொண்ண ரேப் பண்ணி ரொம்ப நாளா டார்ச்சர் பண்ணிருக்கான்னு சொல்லி ஹீரோட ஒய்ஃபுக்கு தெரியவது அதாவது ஹீரோயினுக்கு தெரியவது இவங்க அவனை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி கேக்கும் போதே அவன்

பையனோட அப்பா தன்னோட பொண்ணை கொல்லாம விட மாட்டான் அப்படின்னு சொல்லி தன்னோட பொண்ணை சேவ் பண்ண நடைஞ்சிருக்காரு அதனால தன்னோட பொண்ணு மாதிரியே இருக்க ஒரு டெட் பாடியை சுடுகாட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து இந்த காட்டுல போட்டு அவளோட முகத்தை செதைச்சிருக்காரு மறுநாள் போலீஸ் டீம் வந்து கேட்கும் போது தான் என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எதுக்காகனா அப்போ தான் அந்த கொலை பண்ண அந்த பையனோட அப்பாவுக்கு தெரிய வரும் ஓ இந்த பொண்ணு இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஹீரோயினை தேடாம அவரு விட்டுருவாரு அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்காரு ஆனா அந்த பையனோட அப்பா இதை நம்பாம ஹீரோவை ஃபாலோ பண்ணி ஹீரோயின் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் ஹீரோ கிட்ட வருவாங்கல்ல அதனால ஹீரோவை பின்னாடியே ஃபாலோ பண்ணி ஹீரோயினை பிடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு இதுக்கப்புறம் இந்த நடந்த விஷயத்த எல்லாத்தையும் ஹீரோயினோட அப்பா ஹீரோ கிட்ட சொல்லிடுறாரு இதை டிடெக்டிவ் டீம் பின்னாடி இருந்து கேட்டுறாங்க பைனலா இதுல ஹீரோக்கு எந்த சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி ஹீரோவை விட்டுறாங்க ஹீரோயினோட அப்பா எல்லா பழியும் தா மேல ஏத்துக்கிட்டு அவரு செத்தும் போயிடுறாரு இதனால அந்த பையனோட அப்பாவையும் அவங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க போலீஸ் டீம் இவரு ஹீரோயின் தேடி ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழற மாதிரி படத்தை அப்படியே முடிக்கிறாங்க இந்த படத்தை பத்தி சொல்லணும் இந்த உலகத்துல நமக்காக வாழ்ந்த ஒரு உயிர் நம்மளை விட்டு பிரிஞ்சா அது எந்த அளவுக்கு வழியை தரும் அப்படின்னும் அந்த உயிர் திரும்பவும் நமக்கு கிடைச்சா அதை விட இந்த உலகத்துல சந்தோஷம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூவில தெளிவா சொல்லியிருப்பாங்க வாழ்க்கையில எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நமக்கு யாருக்குமே தெரியாது ஸோ நாம இருக்கிற வரைக்கும் நமக்காக வாழறவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணி சந்தோஷமா இருங்க இந்த அனுபவிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் சரி நண்பா இந்த ஸ்டோரியை சொல்றதே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்தது ஏன்னா அவ்வளோ கேரக்டர் இந்த மூவில யூஸ் பண்ணிருக்காங்க ஸ்டோரியை தெளிவா சொல்ல உங்களுக்கு இன்ச் பை இன்ச்சா ஒரு நோட்ல எழுதி சொல்ல ஆரம்பிச்சேன் எடுத்துக்கிச்சு ரொம்ப வீடியோவும் போட முடியாம போயிடுச்சு போன வீடியோல சொன்ன மாதிரி ஆறு மூவிக்கு நமக்கு காப்பிரைட் இஷ்யூ வந்திருக்கு யூடியூப்லேருந்து ஸோ இருந்து சோ அந்த மூவியெல்லாம் நான் டெலிட் பண்ணிட்டேன் ரெடிட் பண்ணி திரும்ப ரீ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் அந்த மூவியெல்லாம் நீங்க பாத்து ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த மூவியை ரிவ்யூ பண்ண சொன்ன டெரிக் வில்லிங் ஆர்ட் அப்படின்ற ஒருத்தருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மூவி மாதிரியே யாருமே ரிவ்யூ பண்ணாத மூவியாக இருந்தால் சொல்லுங்கள் அந்த மூவியை நம்ம யூடியூப் சேனலில் போட்டுடலாம் சரி நண்பா அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது வரைக்கும் உங்கள் அன்புடன் உங்கள் நிர்மல் நன்றி